ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வ்ளாக் கிடையாது, கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லைவாக பேசி தான் வந்து வீடியோ எடுத்திருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதான் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து இதை வாய்ஸ் ஓவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆப்பமை. ஸோ ரொம்ப மாதம் ஆச்சு ஆக்சுவலி ஆப்பம் செஞ்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு புது ஆப்பம் செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்கின ஆப்ப சட்டியில் ஆப்பம் நல்லா வருதா இல்லையா அந்த லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டியூ செய்ய போகிறேன். இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் எடுத்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஆக்சுவலி கேரட் போடல, உருளைக்கிழங்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பால் ஸ்டூ சிக்கன் போட்டு சூப்பராக வந்தது அது. ஸோ ஆப்பம் எப்படி வந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பமும் சிக்கன் ஸ்டூவும் செய்ய போறோம். அப்பமா? ஆப்பம். அப்பம் கிடையாது, ஆப்பம். அப்பம்ன்றது தோசை கல்ல சொல்றது, ஆப்பம்ன்றது ஆப்ப சட்டின்னு சொல்றது. ஆப்பம். ஆப்பம் இல்ல, ஆப்பம். சோ ஆப்பம் செய்ய போறோம். ஆப்பம்க்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம குருமா செஞ்சு சாப்பிடுறப்போ இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல். நாங்க வந்து ஸ்டூன்னு சொல்லுவாங்க அந்த கேரளா ஸ்டைல்ல. சோ இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். அது நான் அதனால பயமா இருக்கு எனக்கு. காசு கொடுத்து சிக்கன் சாப்பிடலாம் வேணும் வந்துருக்கிறேன். இதை வச்சு டெஸ்ட் பண்ண போதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் குருமாவே செஞ்சால் வாழ்க்கையில் சளிப்பாக இருக்கு. நான் குருமாலாம் செய்ய சொல்லலை, சாப்பிட்ற மாதிரி கருமாவாக இல்லாத குட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ம், இது தேங்காய். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா கிடச்சிது, நல்லா பெரிய பெரிய சைஸில் கிடச்சிது. ஆக்சுவலி இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் பாருங்க எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்கு. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம சின்ன வெங்காயம் சொல்ல சாம்பார் வெங்காயம் சொல்லு. சின்ன வெங்காயம் தான் சொல்லுவேன். அப்போ எதுக்கு பெரிய வெங்காயம் சொல்கிறேன்? சின்னதாக இருக்கிற வீடை வந்து சின்ன வீடுன்னு சொல்வீங்களா இல்லை சாம்பார் வீடுன்னு சொல்வீங்களா? சின்ன வீடு சொல்லணும், தப்பான டபுள் மீனிங் ஆகிடும். நான் கரெக்டாக தானே கேட்டேன், நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நான் வச்சுருக்கேன். அது என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஸ்டூவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதுதான் ஒரே காரம். இதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டுப்போம். ஸோ இது வந்து குட்டியாக இஞ்சி, இது வந்து வதக்கிறதுக்கு, தேங்காய் தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. என்னடா தோலோட வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? தோலை உரிச்சி போகிறதுக்கு லேட் ஆகிடும். இதுதான் என்னதான் இருந்தாலும் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தாலும் 8:30 ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் பூண்டு உரிக்கிறதுனால லேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாது. 8:30 ஆச்சு, 8:30 சமைச்சு கொடுக்க போகிற பாருங்க. பாருங்க நீங்களே பாருங்க. ஸோ உருளைக்கிழங்கு, ஸோ உருளைக்கிழங்கு பிளஸ் கேரட்டும் போடலாம். பட் நான் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கிறேன், கேரட் வீட்டில் வாங்கல. ஸோ அதனால உருளைக்கிழங்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன். சிக்கன் வந்து ஓரமாக வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணது. ஸோ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்லாம் ப்ரிப்பிங் ப்ராசஸ்லாம் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கிறது, தேங்காய் பால் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி எப்படி செய்கிறேன்றது ஒன்று ஒன்றா காட்டுறேன். பேஸ்ட் அரைச்சாச்சு, இதை அப்படியே நம்ம வச்சுப்போம். அடுத்து வந்து தேங்காய் பால் எடுத்துப்போம், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ஆக்சுவலி இந்த குக்கரில் புல்லட் இந்த பர்டிகுலர் பிராண்ட் மற்ற பிராண்ட் பற்றி தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ நான் சொல்லணும்னா இதை பற்றி. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, பெப்பர் தூள் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோர் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. இது பாசிட்டிவ்ஸ் சொல்லணும்னா ரொம்பவே ஹேண்டியாக. இப்போ காலையில் நம்ம அவசர அவசரமாக ஒரு தேங்காய் அரைக்கிறோம், இப்போ குழம்புக்கு வந்து ஒரு 2 பீஸ் தேங்காய் போட்டு அரைக்கிறோம், பெப்பர் ஒரு ஆம்லெட் போடுறதுக்கு கொஞ்சம் பெப்பர் தூள் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாசா பெரிய லெவல், அது கூட அரைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. நான் என்னோட அந்த பட்டர்ஃப்ளையும் நான் யூஸே பண்ணுறது இல்லை, உண்மையை சொல்லணும். இது நான் ப்ரமோஷன் அந்த மாதிரி சென்ஸ்க்காக சொல்ல, ஹானஸ்டாக சொல்ல. அதுக்கு எதுக்கு புல்லட்னு பேர் வந்தது சொல்ல பார்ப்போம். நெகட்டிவ் சொல்லி முடிச்சிடறேன். இது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பேருக்குலாம் சட்னி அரைக்க முடியாது. அளவுக்கு அதிகமா போட்டு அந்த குட்டி ஜார்ல அரைச்சீங்கன்னா சூடாயி நின்னுடும். ஸோ அந்த மாதிரி நிக்கிற ஆப்ஷன் இதுல இருக்குல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நின்று அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் பாருங்க பின்னாடி, ஓவர்லோட் ஆப்ஷன், அந்த மாதிரி ஓவர்லோடு ஆப்ஷன் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி சட்னி அரைக்கிறேன்ற பேர்ல நிறைய போட்டு இது ஃபுல்லா போட்டு அமுக்கி போட்டு அரைச்சேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி 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 இப்படின்னு
தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் இதில், பட் பாசிட்டிவ்ஸ் அது அது மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலி, மூணு பேர், நாலு பேர் இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலிக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லை மேனுவலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதுபடி பண்ணால் பிரச்சனை கிடையாது. அதுபடி பண்ணோம், ஆனால் வந்து மோர் தென் 1 மினிட் மேலே அரைக்கக்கூடாது. மோர் தென்னா அப்படியே ட்ரைன்னு அரைச்சிக்கினே இருக்கக்கூடாது. அதுவும் பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணிடணும், பட் இந்த மினிட்ல அரைச்சு முடிச்சிருமா? அதுக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ்லயே கூட நம்ம போட போற அளவு கொஞ்சமா இருந்தா 30 செகண்ட்ஸ்லயே அரைச்சிரும். அரைச்சிடுச்சு அப்புறம் என்னது, 1 நிமிஷம் வரைக்கும் அரைச்சிருக்க போறோம். முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க, சோ அதுக்கு வந்து ஒரு ஹானஸ்டா ஒரு ரிவ்யூ சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் கழிச்சு சொல்றேன். இது ப்ரமோஷனுக்காக, ப்ரமோஷன் இல்லாம அப்படி எல்லாம் கிடையாது, இது ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்த இந்த மாதிரி ஜோல்லாம் பையில அதை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். வெயிட் இல்ல, அதுதான் நெகட்டிவ்ஸ் என்னன்ற சொல்லிட்டு பாத்தீங்களா. சோ அது வந்து ஒரு 10 பேர் இருக்கிற ஃபேமிலினா உங்களுக்கு இது செட் ஆகுது, பட் 4 பேர் இருக்கிற ஃபேமிலினா இது செட் ஆகும். தேங்காய் பால் எடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் பால் மட்டும் பாத்தீங்கன்னா நான் தனியா எடுத்து கிரீமியான ஃபர்ஸ்ட் பால், இது வந்து லாஸ்ட் நம்ம ஊத்தணும் குழம்புல. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி ஊற்றி அரைச்சதை நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதை ஸ்டூ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலை செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ப செட்டிய சீசனிங் பண்ண போறோம். சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் அயன் ஆப்ப செட்டி, சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியில் வாங்குறது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஒரு ஐட்டமும் யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்டத்தில் ஒரு ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஒரு தோசை கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புடி வச்ச மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்க. அதுவே அந்த நான் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டாக பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஆக்சுவலி 1000 ருபீஸ்க்கு மேலே அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த பிரைஸோட கம்மியாவே வந்துடும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நான் ஸ்டிக் ப்ரமோஷன் பண்றேன் அந்த ரீசனுக்காக நான் தயவுசெய்து நீங்க நினைக்காதீங்க. இது உண்மையில நான் அனுபவப்பட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்டிக்ல ஒரு ஐட்டம் வாங்கணும்னா நம்மளையே மீறி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்போ, நம்மளையே மறந்து ஒரு ஸ்டீல் கரண்டியோ போட்டுட்டோம்னா ஸ்க்ராச் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்ம நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம பசங்களாம் சாப்பிட்றாங்க அது நல்லதில்லன்னு தெரிஞ்சே நம்ம அந்த அந்த வாங்கினா அந்த 1000 ரூபாய் அப்படின்றது அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஆனால் இது வந்து ஆஸ் இட் ஏஜஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்னும் அதிகமாயிட்டே போகும். இது வருஷ கணக்கில் 10 வருஷம் 20 வருஷம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். ஸோ இது வந்து இதுக்கு நம்ம இது பண்ணி வாங்குறது இன்வெஸ்ட் பண்றதுன்றது அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத் ஃபேஷ்ல காஸ்டர் எண்ணெய்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஆப்போசிட்டி அப்படின்றதுனால நம்ம ஒட்டாம வரணுன்றதுக்காக அதே காஸ்டர் எண்ணெய் தான், எந்த ஒரு கெமிக்கல்லாம் ஆட் பண்றது கிடையாது, பட் சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷ். இது வந்து எப்படி சீசனிங் பண்றேன் அப்படின்னா இதை நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா கருப்பாக வர வரைக்கும் நல்லா ப்ரௌன் டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணி போட்டுடணும். சின்ன வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது, அந்த வெங்காயம் தான் இருக்கு, வெங்காயம் அதுக்குதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த கம்பெனியில் யூஸ் பண்ண அந்த சீசனிங் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அவங்க வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக நம்ம மெனக்கட்டு சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டஸ் வேலி பிராண்டில் பார்த்தீங்கன்னா காஸ்டைன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். இவங்ககிட்ட இப்போ எக்ஸிஸ்டிங்காக 40% டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. திவ்யா எஸ்டோரன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது 12% உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்கும். அதாவது 40+12 டோட்டலாக 52% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அந்த லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை அவங்களோட பிராண்டில் ஆர்டர் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் போட்டுருங்க, கருவேப்பிலை நிறைய வச்சிருங்க, சாதி போட்டுருங்க.
பீஜி வந்து மேல் வீட்டில் போடுவியா? ஆர்வம் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, மண்டே மேல கொண்ட எனக்கு ஒரே டவுட்டு, பெரிய வெங்காயம் பெருசு, சின்ன வெங்காயம் சிறுசு. ஏன் சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் காசு கம்மியாக இருக்குது? பெரிய வெங்காயம் தானே காசு அதிகமாக இருக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தோட எதுக்கு சின்ன வெங்காயம் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்கிறேன். சின்னது தானே, சீப்பாக தானே இருக்கணும். சொல்லு. மாட்டினிங் போயிட்டு தகுது. உலகங்கெல்லாம் போடணும் அவசியம் கிடையாதுங்க. அவசியம் கிடையாது, நமக்கு போட்டு சாப்பிட்ட இடத்துல உலகங்கெல்லாம் போடல, வந்து சிக்கன் மட்டும் தான் இருக்கும். இந்த சிக்கன் போடுற உள்ள வச்சிருக்கியா? அந்த சிக்கன் என்ன போடணும்? பாக்ஸ்ல மூடி வச்சிருக்கியா? அதான சிக்கன். என்ன சொல்றீங்க? சிக்கன் சொன்ன சிக்கன் சிக்கன் ஆப்பம் மாவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி, கொஞ்சம் அவல், அதுக்கப்புறம் வடிச்ச சாதம், மீது போன சாதம், இதெல்லாம் போட்டுதான் அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் நீங்க வந்து இன்ஸ்டன்டா வேணும்னா அரிசி மாவுல ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். கொஞ்சமாக சக்கரை போட்டு ஈஸ் மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா வரும் இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைக்கும் போது நான் இப்போ தான் பண்ணுறேன், தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. ஆப்ப மாவு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது. கரண்டி இருக்குது, தம்பளை வச்சா ஊற்றினா போதும். கை வச்சுமா இருக்கணும். தலையில் கவுத்துக்கணும். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆப்பம் தயாராகிடுச்சு, நல்லா முறுகலாக வந்திருக்கு. ஸோ இதை இப்போ எடுத்துருவோம். குடிச்சிக்கணும். சூப்பரான ஆப்பம் பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு. இது மேலே சூப்பரான சிக்கன் ஸ்டூ ஊற்றி சென்டரில் பார்த்தா பூ பூவாக வந்துடுது. நம்ம அடுத்தடுத்து ஆப்பத்தை போட்டு ஸ்டூ ஊற்றி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா பூசை ஆப்பம் எங்கள் வீட்டில் யாரும் பிடிக்காது, எனக்கு கூட பிடிக்கும். எப்படி செய்யறது சாப்பிட்டோம்? ஸ்டூ ரெடி ஆகலை, இதில் ஒன்றும் பால் ஊற்றணும், உப்பு போடணும், எல்லாமே போட்டுட்டு செய்வா. ஆப்பத்துக்குள்ள சிக்கன் சீ தான் ஊத்துவாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியல, ஏன்னா ரொம்ப லேட்டு. நான் வந்து ஆரம்பித்ததே 8:30 ஆஸ் ஐ சைட் எர்லியர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல்சை அப்போ வர போட்டேன்னா யாருமே வேண்டான்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தோசை சுடுறதாகட்டும் சப்பாத்தி சுடுறதாகட்டும் ஏதாவது நின்றுக்கிட்டே வந்து நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் இட்லி, உப்மா, ரைஸ் ஏதாவது அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நிற்கிறோன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சுட்டு தனியாக வச்சுப்பேன். நின்றுக்கிட்டே சாப்பிட்றது அது வந்து சாப்பிட்றதுல கணக்கு வராது. ஏன் சொல்லுங்களேன், உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ஃபேன் கீழே தான் சாப்பிட்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது.
ஏன்னா நம்ம மற்றவங்க சுடும்போது முகம் மலர்ச்சியாக இருக்கணும்ல, அதுக்கு நம்ம வயிறு மலர்ச்சியாக இருந்தால் தான் முகம் மலரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு முல்சை அப்பம் போட்டு வச்சுட்டு நான் பாட்டுன்னு ஜாலியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க. இவங்க பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃபார் உமன்ஸ் டே. ஸோ ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது. நல்ல திக்காக இருக்குது, நல்ல ஹெவியாக இருக்குது. காஸ்டைன் வந்து நல்ல ஹெவியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா அந்த இருக்கிற ஈட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அடிபிடிச்சிக்கும். ஸோ நல்லா திக்காக இருக்குது, நல்ல ஈவனாக குக் ஆகுது, அது ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ரோஸ் சொல்லிட்டேன். கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சமைக்கணும். ரொம்ப அந்த துணி பிடிச்சிக்கிறது இல்லைனா அந்த சிலிக்கான் ஹேண்டில் பிடிச்சிக்கிறது அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த ஒரு இது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எந்த இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, வேறு எந்த ப்ராப்ளமும் எனக்கு தெரிஞ்சு இதில் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லணும்னா எதுவும் இல்லை. நிறைய லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்டைன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நல்ல ஒரு ப்ராண்ட் வைஸ், ஏன்னா வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து என்னென்னா ஒரு பிராண்டடாக நம்ம வாங்கும்போது அது வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஸோ அது ஒன்று தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்களோட ப்ரைஸ் பாருங்கள். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள், அது வந்து ஓகே. நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ஓகேன்னு தான் நான் சொல்வேன், நல்ல பிராண்டட் நான்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.